ரொம்ப நல்லா இருக்கு. போட்டோல பாக்கும்போது பாக் பக்கெட் பிரியாணி நான் பாக்ஸ் பண்ண வேண்டிய டைம். நெக்ஸ்ட் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு சாம்பார், பப்பு தான் பருப்பு, அது கூட பொடின்னு நினைக்கிறது கூட. இதை தான் வந்து நான் இன்னைக்கு டேஸ்ட். ஆந்திரா மீல்ஸ் எப்படி டேஸ்ட் பண்ணணும்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எப்படி நல்லா டேஸ்டா இருக்கு, பருப்போட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஆஃப்டர்நூன், மத்தியான வேளை. நானும் ஜோஹனாவும் எங்க இருக்கோம் அப்படின்னா, எங்கம்மா நம்ம இருக்கோம், எங்க இருக்கோம்? மாடியில. மாடியில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவங்களோட பிரான்ச்சை வந்து சென்னையில் சிறுசேரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ரெஸ்டாரண்ட்டுக்கே நான் போய் சாப்பிட்ருக்கலாம், பட் ஒரு சேஞ்சுக்கு வீட்டில் கொஞ்சம் சில்லாக கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஜோனாவோட ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலி டெடிக்கேட்டட் டு மை வெஜ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அஸ் நான் வந்து வெஜ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெஜ் மீல் பாக்ஸ், பேட்டன்ட் வாங்கின ஒரு பாக்ஸ் ஆகும்பா அது. நான் வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அது கூட வந்து நம்ம பிரியாணியும் டேஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது நெல்லூர் பிரியாணி, ரொம்பவே ஒரு ஆத்தென்டிக்கான பிரியாணி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சன் நம்ம விழாவை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது யாரு அப்படின்னா, நீங்க பாத்தே ஆகணும், நான் உங்களுக்கு காட்டுறேன் யாருன்னு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே. சோ இன்னொரு 15 மினிட்ஸ்ல வந்து ஃபுட் இங்க ரீச் ஆயிரும். இப்பதான் பிரதர் கால் பண்ணாரு. மொட்டமாடிக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா தூங்குற பழக்கம் எனக்கு இருக்கீங்க. பாருங்க, மேல ஒரு டேப் கட்டில் இருக்கு, இந்த கட்டில தான் நானும் ஜோகனாவும் தூங்குவோம். அப்படிதானம்மா? ஆமா. கீழே போய் ஃபுட் பார்சல் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுட்டை அன்பாக்ஸ் பண்ண போறோம். பிரியாணிக்கு ஒரு ஃபிளிப் இருக்கு, வெஜ் மீல்ஸ்க்கும் வந்து முடிஞ்சா நம்ம ஒரு ஃபிளிப் பண்ண போறோம். கீழே போயிடலாம், கீழே போயிட்டு பேக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவோம். வெஜ் மீல் பாக்ஸ் தான் அவன், பிரியாணி இன்னும் வரல. இது பக்கத்துலேயே ரைட் சைடில் பிரியாணி பக்கெட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங்ஸ், இந்த பாக்ஸை நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் நம்பவே இல்லை. இந்த வெஜ் மீல் பாக்ஸ் வந்து சர்வ்ஸ் 2 to 3 people. இதில் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து கீழே வாழை மரத்துலேருந்து வாழை இலையை வெட்டி வச்சிருந்தேன். அவங்க இந்த மீல் பாக்ஸோடய வாழை இலையும் கொடுத்துருக்காங்க. மூணு வாழை இலை வந்திருக்கு. மூணு இலையை போடுறதுக்கு நான் ஒரே இலையில அதை முடிக்க போகிறேன். நந்தனா பேலஸ் வெஜ் மீல் பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய டைம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அப்பளம் வந்திருக்கு. அப்பளம், எஸ், மூணு அப்பளம் வந்திருக்கு. ஜோகனாக்கு சுத்தமா பொறுமை இருக்காது, அதனால இருந்தாங்க. நீங்க அப்பளம் எடுத்துட்டு அங்க வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பாடு போட்டு கூப்பிடுறேன். ப்ளீஸ். ஓகே. சோ மூணு அப்பளம் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், பெஸ்ட் இம்ப்ரெஷன் பாக்ஸ். அது கூட வந்து அப்பளத்துக்குனே ஒரு தனியா, ஏய் என்ன கரிச்சு முறிச்சு கரிச்சு முறிச்சுன்னு, அப்பளத்துக்குன்னு ஒரு பேக்கிங். பாக்ஸ்க்குள்ள இன்னும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா தயிர் இருக்கு, அதையும் இலையில வச்சிருவோம். குட். அது கூட வந்து ஃப்ரைஸ் வச்சிருக்காங்க. ஓகே, கோகா ஃப்ரை, இதையும் வந்து நம்ம வச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரசம், ஹெர்பல் சூப் நம்ம கிட்ட இருக்கு. ரசம், அதையும் நம்ம வச்சிருவோம். அடடா, டிசர்ட் பாயசம்னு நினைக்கிறேன். பாயசத்தை பார்த்தா நம்ம உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும், இது பாயசமா இல்லை என்னன்னு. ஏ ஆமாப்பா, இது பாயசம் தான், நல்லா இருக்கு. நான் டெஸ்ட்டும் பண்ணுவேன், டேஸ்ட்டும் பண்ணுவேன், தெரியாதா? பாயசம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட் சாம்பார். சாம்பார் இருக்கு, அடடா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு சாம்பார். வச்சிருவோம். இதுதான் மிஸ் ஆயிருமோ மிஸ் ஆயிருமோன்னு நினைச்சேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆந்திரா மெஸ்ஸுக்கு போனா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி பினிஷர் வரைக்கும் எனக்கு இந்த பப்பு தான், பருப்பு. இதை வச்சிருவோம்.
பருப்பு. நம்ம வயிறை ஃபுல் பண்றது வந்து அரிசி. பாருங்க, இது ஒரு சின்ன வாளி மாதிரி இருக்கு, ஒரு குட்டி பக்கெட். இதையும் வந்து அன்பாக்ஸ் நம்ம பண்ணிடலாம். இதுலயே போட்டிருக்காங்க பாருங்களேன், சென்னை ஓஎம்ஆர் நியர் மெரினா மால். பெங்களூர்ல வந்து எவ்வளவு பிரான்சஸ் இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளவு ஏரியால இருக்குன்னு நீங்க வந்து பாக்கலாம். சூப்பர், அழகா தமிழ்ல போட்டிருக்காங்க, நந்தனா பேலஸ். வெரி குட். ரைஸ் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் உள்ள இருக்கு. இது வந்து ஆந்திரா ஸ்டைல் சட்னி. இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சட்னி இருக்கு, அது கூடயே வந்து மாங்காய் ஊறுகாய். பார்க்கும் போதே டேஸ்ட் பண்ணும் போல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பொடின்னு நினைக்கிறேன், பொடி 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 பொடி. அது கூடயே வந்து நெய், நெய் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஆயில் கொடுப்பாங்க, இவங்களோட குவாலிட்டி அதான் மேட்ரு. அவங்க வந்து நெய் கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ண போறேன். இது வந்து வெறும் ஸ்டார்டர் தான், பிரியாணி இஸ் ஆன் த வே. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ ரைஸை வந்து இலையில போட வேண்டிய டைம். இதோட குவான்டிட்டியை பார்த்துருவோம் எவ்வளோ இருக்குன்னு. ரைஸ் அப்பா வேற லெவல் குவான்டிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ரைஸ் தான் ஆந்திரா மெஸ்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டுலேருந்து மூணு பேர் இதை சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லைக் அன்லிமிட்டெட் தான் எனக்கு. ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் சும்மா காட்டு காட்டுன்னு காட்டலாம். ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். ஆந்திரா மீல்ஸ் எப்படி டேஸ்ட் பண்ணணும்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எப்படி பருப்பு பொடி வச்சு பொடியும் நெய்யும் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ ரைஸ் கொஞ்சம் பொடி, நிறைய பொடி ஆயிருச்சு, பரவாயில்ல. அது கூடயே வந்து நெய். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓ, மிக்ஸ் பண்ணியாச்சு, ட்ரை பண்ணுங்க. ஓகே, நல்ல டேஸ்டா இருக்கு. பருப்போட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கா? அந்த நெய்யுமே நல்ல, எப்படி சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்லி தரணும், நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஒரு நிமிஷம் கையேடு, சாப்பிடணும். ஸோ பருப்பு வித் நெய் டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பருப்பு பொடி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது நெய்யோட நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே ஒரு கிளாஸாக, ஒரு ரிச்சாக இருக்குது ஆக்சுவலாக இந்த குவாலிட்டி. ஆந்திரா மீல்ஸை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது இந்த ஒரு மிக்சரை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இதை இப்படி பிளெயினாக சாப்பிடாமல் இதில் இன்னொரு மிக்சர், அதாவது பப்பு பருப்போடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதான் வந்து நான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பருப்பு போட்டுருவோம். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. காஞ்ச மிளகாவோட ஜூஸ் எல்லாம் எடுத்துருவோம். ஸோ பருப்போட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பப்பு வந்து நீங்கள் ரைஸில் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணாலே நல்லாயிருக்கும், பட் இந்த பொடியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவல் ஒரு ஃபீலாக இருக்கும். நான் அதான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் ஆந்திரா மீல் சாப்பிடும்போது. பருப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணலாம். சாஞ்சல்ல காஞ்ச மிளகாவை லைட்டாக நான் மேலே புளிஞ்சேன். அந்த ஜூஸஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. பருப்பு பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாலக் போட்டு பண்ணுறாங்க, கீரை போட்டு பண்ணுறாங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அதுவும் ஆந்திரா குவிசின் அப்படின்னா, இந்த பருப்பு தான் முக்கியமான மேட்டர். சீரியஸ்லி செமையாக இருக்குது. ஓகே, எப்படி இருந்துச்சு பப்பு? சூப்பராக இருந்துச்சு. ஸோ பப்பு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சாம்பார் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். சாம்பார் சாம்பார் நல்லா நம்ம கலக்கி ஊற்றணும். சாம்பார் ரைஸோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்கு. அனிதா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருப்பா, ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது என்னை கூப்பிட்டு போங்கன்னு. நான் இது வரைக்கும் கூப்பிட்டு போனதில்லை, மொட்டை மாடியிலே வச்சு ஃபுட் ரிவ்யூ பண்ணி. எப்படி அது இவ்வளோ டேஸ்டியான ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியா, பரவாயில்ல. இந்த ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். அனிதா வந்து நிறைய ஃபுட் ரிவ்யூவில் வரணும்னா கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. எஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மீல்ஸ்க்கே வந்து நெக்ஸ்ட் ஒரு சட்னி கொடுக்குறாங்க, சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சாம்பார் ரைஸ் அக்கம்பனி பண்ணுறதுக்கு நமக்கு கரீஸ் இருக்குது, அதாவது பொரியல் இருக்குது, அதாவது ஃப்ரைஸ் இருக்குது. இது வந்து கோவக்காய் ஃப்ரை, இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கோவக்காய் ஃப்ரை பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ரைஸில் வச்சு நம்ம நல்லா பேக் பண்ணி. வாவ், கோவக்காய் வந்து செம்ம யம்மியாக இருக்குது. வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரைன்னு நான் வந்து சொல்லுவேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது.
அதை நல்லா தின்னாக கட் பண்ணி, இது கட் பண்ணுறதுக்கே ஒரு பொறுமை வேணும். அவ்வளோ அழகாக தின்னாக கட் பண்ணி சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. So good. நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு சூடு ஆற ஆற சாப்பிட்றேன். நல்லா சுட சுட சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ மீல்ஸில் வர ஒரு சட்னி, இந்த சட்னி வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி, டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் நீங்கள் பார்க்கலாம், ஆனியன்லாம் நல்லா சாப் பண்ணி போட்டிருக்காங்க. சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா மீல்ஸோட ஸ்பெஷாலிட்டியை வந்து இந்த ஸ்பைசி தான். காரசாரமாக சாப்பிட்டா தான் அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஆந்திரா வந்து வேறு லெவல் காரம் சாப்பிடுவாங்க. மிளகாவே கடிச்சு சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்களோட ஆத்தென்டிக் சட்னி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்ட் அந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தி ஆப்ஷன். அதில் ஃபுல்லாக கீரை, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து கர்ட் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன கர்ட் வந்து பிடிக்காது. அனிதா வந்து கர்ட் டேஸ்ட் பண்ண போகிறாள். ஆனால் நான் மாங்காய் ஊறுகாவோட டேஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ கர்ட் மாங்காய் ஊறுகா. ஊறுகாய் வேணுமா? இல்லை, ஃபஸ்ட் நான் பிளெயினாக சாப்பிட்டுட்டு பிளெயினாக இப்போ பிளெயினாக தயிரை சாப்பிட்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இல்லை, நான் வந்து ஊறுகாவோட டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா திக் அண்ட் க்ரீமியாக இருக்குது தயிர். நல்லா தயிரோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது, டேஸ்ட் சொல்லுங்க. நல்லா இருக்கு. அனிதா சொன்ன மாதிரி க்ரீமி தான், பட் தயிர் லவ்வர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஊறுகாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் மாங்காய் ஊறுகாவோட தயிர் சாதத்தை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டுருக்கேன். கர்டில் இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அசிடிட்டி இல்லைன்னா ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்குன்னா, நீங்கள் இந்த கர்ட் ஒரு கரண்டி, ஒரு ரெண்டு மூணு கரண்டி நீங்கள் சாப்பிட்டாலே அது அப்படியே காம் பண்ணிடும். அதனால் கர்டில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்மளோட ஃபுட்டில் கர்ட் எப்போவுமே நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நந்தனா பேலஸ், இவங்க ஃபுட்டில் வந்து குவாலிட்டியை நான் நல்லா பார்க்குறேன். இந்த ஃபுட் 3-4 பீப்புள் ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஃபுட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 425 ருபீஸ். நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடணும், நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மை ஃபேவரட் பாயசம். மை ஃபேவரட்டா? ஆமாம். இப்போ எங்களுக்கெல்லாம் பிடிக்காதா? எல்லாருக்குமே ஃபேவரட்டான பருப்பு பாயசம். கரண்டி எடுக்கிற ஸ்பூன்லாம் எடுக்க வேணாம். ஃபைனலாக ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் ஊரில் நான் குடித்த பருப்பு பாயசம் அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்து ஆந்திரா மீல்ஸில் கிடச்சிருக்கு. அதாவது ஆந்திரா ரெஸ்டாரண்ட், ஆந்திரா குசைனில் வந்து இதை ப்ரொவைடட் மீ. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான மீல். பட் நீங்கள் எல்லோரும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். பக்கெட் பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறது தான் வெயிட் பண்ணுறீங்க. ஒரு பக்கெட்டில் ரெண்டு பக்கெட் பிரியாணி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் அதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். வெஜ் மீல் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நானும் ஜோனா வந்து என்ன சாப்பிட போகிறோமா? பிரியாணி சாப்பிட போறோமா? ஓகே, இந்த அழகான சன்செட் வியூல நானும் ஜோகனாவும் பிரியாணி டேஸ்ட் பண்ண போறோம். நான் உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து இந்த சன்செட்டை பாக்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. செம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு காட்டுறேன். டேடி நீங்க மட்டும் பெருசா தெரியுறீங்க, நான் மட்டும் சின்னதா தெரியல. டேடி நீ சின்ன பிள்ளை, நீ சின்னதா தான் தெரியுவ. நானும் சின்ன பையன்தான், ஆனா தெரியல, நான் பெருசா தெரியுறேன். இந்த பியூட்டிஃபுல்லான சன்செட்டை பார்த்துட்டு நாங்கள் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வெளியில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேக், அண்டடா ரெண்டாவது பேக். ஊனே மில்க் ஷேக் வருது, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பிரியாணி பக்கெட் இதையும் வச்சுருவோம். இன்னும் கூட ஒரு பேக் இருக்குது. பிரியாணிக்கு சைட்ஸ் ரைத்தா, சிக்கன் 65. பெப்பர் ரசம், இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் நந்தனா பேலஸ். இருக்கட்டும், ரசம், பெப்பர் ரசம். ஃபுட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் பிரியாணி பக்கெட். நெக்ஸ்ட் வந்து கீமா பிரியாணி. நெக்ஸ்ட் வந்து கேரட் 65. இது வரைக்கும் நான் கேரட் 65 டேஸ்ட் பண்ணதே இல்லை, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஷோலே கபாப். நெக்ஸ்ட் வந்து அமராவதி சிக்கன் ஃப்ரை. நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான சத்ரியா சிக்கன். அதுக்கப்புறம் மட்டன் பெப்பர். பிரியாணியோட சைட்ஸ் மிர்ச்சிக்கா சாலன். அதுக்கு அடுத்து வந்து ரைத்தா. இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர் ரசம் வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பெப்பர் ரசம், பெப்பர் ரசம் நம்ம இம்யூன் சிஸ்டம்மை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க நமக்கு ரெஸ்டாரண்ட்லேருந்து. பெப்பர் ரசம் ஒரு பவுல் ஃபுல்லாகவே எனக்கு தான். நல்ல காரசாரமாக இருக்கு. ஹாய், பேர்ட்ஸ்லாம் போயிட்டே இருக்குது.
அம்மாளுக்கு தான் எல்லாருமே. நெக்ஸ்ட் வந்து கேரட் 65, கேரட்ல 65 பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேரட் 65 ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டாக, அட் த சேம் டைம் கொஞ்சம் காரமாக. நம்ம வந்து சிக்கன் 65 தான் சாப்பிட்ணும் இல்லை, கேரட் 65 வந்து போதும் நமக்கு, சூப்பராக இருக்கும். வெஜ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு ஃபீஸ்ட்னு தான் நினைக்கிறேன். கேரட் 65 பக்கெட் பிரியாணி ஃப்ளிப், இதை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ண முடியாது. சுப்ரீம் பக்கெட் பிரியாணியில் மேலே வந்து சிக்கன் போன்லெஸ் பீசஸ் வந்து நமக்கு போட்டிருக்காங்க, இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஃப்ளிப் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், தாராளமாக இருக்குது சிக்கன் பீசஸ். பாத்தீங்களா இல்லையா, ஒரு நாக் அவுட். நெல்லூர் ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. பிரியாணியை நான் ஓப்பன் பண்ணோடனே அருமா வேற லெவலில் இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி கீமா பிரியாணியை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், பாக்ஸ் மேலே ஃபுல்லாக கீமா தான். கீமா கீமா கீமா. பிரியாணி இஸ் ஹியர். சைட்ஸையும் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷோலே கபாப், அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷோலே கபாப். நெக்ஸ்ட் வந்து அமராவதி சிக்கன் 65. நெக்ஸ்ட் வந்து மட்டன் பெப்பர், அது கூடயே வந்து சத்ரியா சிக்கன் அண்ட் அதோட சைட்ஸ். நெல்லூர் ஸ்டைல் பிரியாணியை டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜோனாக்கு வந்து பிரியாணி, இருங்க இருங்க நான் கொஞ்சமா தரேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சிக்கன் 65 எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஜோனா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுவியா? ஓகே, ஜோனா வந்து கீழே போக போறா, ஃப்ரெண்ட்ஸோட பிரியாணி ஷேர் பண்ணி சாப்பிடுவா. இன்னும் கொஞ்சம் பிரியாணி நான் கொடுத்துறேன். ஓகே ஓகே, இதான் வந்து என்னோட டின்னர் பிளேட். டேஸ்ட் பண்ணிடலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் பக்கெட் பிரியாணி. நான் ரைஸை டேஸ்ட் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. பிரியாணியோட ரைஸ் நல்லா சாஃப்டாக, டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. இது வந்து சென்னை பிரியாணி மாதிரி தான் இருக்குது, இந்த கலர் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இல்லாமல். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சீரியஸ்லி பிரியாணி ரைஸ் நல்லா பூ மாதிரி இருக்குது. அது கூடயே வந்து இட்ஸ் ஃபில்டு வித் ஃப்ளேவர்ஸ் தான். இந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா ரிச்சாக போட்டிருக்காங்க. ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் பண்ணும்போது இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணும். பட் இது வந்து நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எவ்ரி திங் இஸ் மிக்ஸ்ட். பார்க்குறதுக்கு வந்து பிளெயின் ரைஸ் தான், பட் இதோட மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே பெருசுன்னு நினைக்கிறேன், சின்ஸ் இட்ஸ் ஃபில்டு வித் ஃப்ளேவர்ஸ். பிரியாணியில் இருக்க சிக்கன் பீசஸ் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடடடா, அப்படியே கடிச்ச உடனே பூ மாதிரி உடஞ்சிருச்சு. வா, அப்படியே க்ளோஸ் வாங்க சிக்கன் பீசஸ்லாம் இங்கே பாருங்கள். அப்பா, அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இது வந்து பஞ்சு கேக் ஆக்சுவலாக. மேலே ஊற்றுற அந்த சிக்கன் கிரேவியே ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. சிக்கன் நல்லா குக்காகி செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த சிக்கனில் வந்து ஒரு ஜூசினஸ் இருக்குது, அதான் மேட்ரு. இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. சுப்ரீம் பக்கெட் பிரியாணி சும்மா அப்படி இருக்குது. சிக்கனில் இருக்கிற இந்த மசாலாவோட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் நல்லா டெலிஷியஸாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து கீமா பிரியாணி, மட்டன் கீமா பிரியாணி. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அமேசிங், மட்டன் பிரியாணி செம்ம எம்மியாக இருக்குது. விஷயம் என்னென்னா இந்த கீமா பீசஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மீட்டி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மட்டனில் ஒரு மீட்டி ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஃப்ளேவர் இருந்தாலே நமக்கு வந்து தெரியும், இந்த மசாலா கூட இந்த மீட் நல்லா மிக்ஸ் ஆகி அது நல்லா அரோமாவோட. இது கீமாவாக இருக்கனால மட்டன் ரொம்ப சூவியாக இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மட்டன் கீமா பிரியாணி இஸ் அ மஸ்ட் ட்ரை இன் நந்தனா பேலஸ். சூப்பர். அதுதான் எவ்வளோ பெரிய பிளேட்டு பாருங்கள், என்னோடய பிளேட்டு. இன்னொரு 2 hours கழிச்சு இதே மாதிரி இன்னொரு பிளேட் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். நெக்ஸ்ட் வந்து அமராவதி சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அமராவதி சிக்கன் 65 நல்லா ஆத்தென்டிக்காக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கு இந்த மசாலாவில். இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ். சூப்பராக இருக்குது, சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு.
இந்த ஃபுட்டு எல்லாத்துலேயுமே நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் இந்த மசாலா தான். இந்த மசாலா ப்ரிப்பரேஷனுக்குனே அவங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து எல்லா டிஷ்ஷையுமே ரொம்ப யூனிக் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோலே கபாப். இது வந்து நல்ல பேட்டர்ட் மிக்சர் வித் மசாலாவில் அவங்க வந்து குக் பண்ணியிருக்காங்க. ஷோலே கபாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் வந்து நம்ம கடாய் சிக்கன் பண்ணியிருப்போம், பட் அதுவே வந்து அவங்களோட ஸ்பெஷல் மசாலா, அதாவது ஒரு ஹைதராபாடி சிக்கன் பண்ணுற ஒரு மசாலாவில் சிக்கன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குது ஷோலே கபாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் மட்டன். மட்டன் நீங்கள் பார்க்கலாம், பெப்பர் சிக்கன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பெப்பர் மட்டன் வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெப்பர் மட்டன் அட்டடா, பெப்பர் மட்டன் சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், இந்த மசாலா இதில் இருக்க ஆனியனாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் எல்லாமே பிளெண்ட் ஆயிருச்சுங்க பாருங்க, அப்படியே மெல்ட் ஆயிருச்சு. அந்தளவுக்கு அந்த கிரேவியை வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கியிருக்காங்க. இதில் இருக்க ஸ்பெஷலான ஒரு விஷயம், மட்டன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, பெப்பர் அதிகமாக இருக்கிறது ஒரு டேஸ்ட், அட் த சேம் டைம் இந்த காரமாக இருக்கட்டும் சால்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. மட்டன் மீட் ஜூஸியாக அந்த மசாலா நல்லா இன்ஃபியூஸ் ஆகிருக்கு இந்த மீட்டில், சூப்பர். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சத்ரியா சிக்கன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த டிஷ்ஷை வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டோட ரிலேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் வந்து ஃபேமிலி ஆஃப் சத்ரியாஸ் அண்ட் அவங்க வந்து ஆக்சுவலாக வாரியர்ஸ். ஸோ அவங்கள பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் வந்து நமக்கு வேணும்னு சொல்லி தே ஹவ் மேட் இட். 30 இயர்ஸ் ஓல்டு ட்ரெடிஷன் சத்ரியா சிக்கன் நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது சிக்கன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த கிரேவி வந்து எவ்வளோ சாஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல திக்காக, அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். சத்ரியா சிக்கனுக்கு நான் ஒரு பெரிய பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி நந்தனா பேலஸில் ஆர்டர் பண்ணி இந்த ஃபுட்ஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெடிஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தென்டிக்காக ஃபுட்டை சர்வ் பண்ணுறது. பெங்களூரில் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்களுக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்போஷர், அவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க. அதே சேம் ரெஸ்டாரண்ட் சென்னையிலையும் இப்போ ஆரம்பிச்சு, இட்ஸ் ஸோ குட். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ஆத்தென்டிக்கான ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஐ ரியலி லைக் டிட், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னுமே நிறைய பிரியாணி இருக்குது, அதுதான் நைட்டுக்கும் வச்சு ஒரு கட்டு கட்டலான ஒரு பிளான். தேங்க்யூ ஸோ மச் டியர் பர்சன்ஸ் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1989 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ரெஸ்டாரண்ட், கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆன இந்த பாரம்பரியம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் டான்சே ஆர். Bye. ஓகே, அது கூட நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டோட ப்ரைஸ் அந்த பில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னாலும் நான் வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாம் சொல்லிட்டேன்ல. ஓகே, பை. நான் நாளைக்கு பார்ப்போம். வச்சுட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். எழுந்துப்போ மரியாதையா. எழுந்து போயிடுவான். போ கிளம்பு, எதுக்கு வர பார்க்காத போ. ஃபுட் ரிவ்யூ சும்மா வந்து கடுப்பேற்றிட்டு இருக்க வேண்டியது. சரி சரி, வா உள்ள வா. நீ கம்மின்னா போ. அந்த அளவுக்கு கலாய்க்கிற லெவலுக்கு ஆகிட்டீங்களா நீங்கள்?